guys, welcome back to our channel. இன்னைக்கு ரோமர்களோட வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கு அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனல்ல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் டாப் பண்ணிருங்க. ரோம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன தெரியும், அது ஒரு ஃபாரின் கண்ட்ரி அப்படிங்கிற மட்டும் தான் தெரியும். அதுக்கு மேல நம்ம டீப்பஸ்டா போய் பார்த்தது கிடையாது. ரோமர்கள் அரசியலுக்கும் ராணுவத்துக்கும் சமூக நிறுவனங்களுக்கும் ரொம்ப பேர் போனவங்க. ரோமர்கள் எதுக்கு போரிடுறாங்க அப்படின்னா அவங்களோட எல்லையை விரிவாக்குறதுக்கும் அவங்களோட ராஜ்யத்தை பாதுகாக்கிறதுக்கும். ரோமர்களோட தலைநகரம் இத்தாலி. ரோமானிய மக்களை கடைசியா எடுத்த கணக்கெடுப்புல அவங்களோட ஜனத்தொகை 4.3 மில்லியன் கணக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூரோப்பியன் யூனியன்ல 3வது பாப்புலஸ் சிட்டி அப்படின்னு ரோம சொல்லியிருக்காங்க. ரோம முதல்ல ரோம் ரோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட மீனிங் என்னன்னா கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டு. ரோமர்களை ஆண்ட முதல் அரசரோட பேரு கிங் ரோமாலஸ். கிங் ரோமாலஸ் கிமு 753 அரசாட்சி பண்ணிருக்காரு. ரோம முத கட்டினது கிங் ரோமாலஸும் ரீமஸ் அப்படிங்கிறவரு தான். ரோமர்களோட சிப்பாய்களை லெக்னாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோமர்கள் பேசுற மொழி லத்தீன். ஆஸ்ட்ரா இன்க்ளினன்ட் செட் நான் ஆப்ளிகன். இது ஒரு ரோமன் சென்டென்ஸ். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, நட்சத்திரங்கள் நைட்டு நம்ம பார்க்கும் போது நம்மளுக்கு மேல இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது வந்து நம்மளோட ஒட்டி இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ரோமன்ஸை பத்தி உங்களுக்கு என்ன தெரியுங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் காய்ஸ்.